ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை பற்றிய பதிவு தான் ஃப்ரெண்ட்ஸ். அட்சய திருதியை என்றால் என்ன? அட்சயம் என்றால் அழியாது பெருகக்கூடியது என பொருள். ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் அமாவாசையை அடுத்து வரும் வளர்பிறை திருதியை நாளை அட்சய திருதியை திருநாளாக கொண்டாடுகின்றோம். இந்த வருடம் மே 14 நாள் வெள்ளிக்கிழமை அன்று அட்சய திருதியை வருகிறது. இன்று தங்கம், வெள்ளி போன்ற பொன்பொருள் ஆபரணங்கள் வாங்கினால் செல்வம் பெருகும் என்று மக்கள் கருதுகின்றனர். ஆனால் அட்சய திருதியை அன்று தர்ம சாஸ்திரங்கள் கூறும் வழியை பின்பற்றினால் நாம் கனவிலும் நினைத்து பார்க்காத பல நல்ல பலன்களை அடையலாம். அட்சய திருதியை அன்று நாம் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு இறைவனை வழிபட வேண்டும் என்று பார்ப்போம். அட்சய திருதியை அன்று நாம் செய்யும் நன்மைகள் பன்மடங்காக பெருகி அழியாத பலன்களை பெற்று தரும். அட்சய திருதியை அன்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் கோயிலுக்கு செல்லுதல், புனித நீராடுதல், பித்ரு காரியம், இறைவனை வழிபடுதல், நாம ஸ்மரணை மற்றும் எளியவர்களுக்கு இயன்ற அளவுக்கு தானம் செய்ய வேண்டும். இப்பொழுது அட்சய திருதியை சிறப்புகளை பார்ப்போம். பிரம்மன் தனது சிருஷ்டி தொழிலை தொடங்கியது இந்த நாளில்தான். பிரளயம் முடிந்து வெள்ளத்தில் மிதந்து வந்த கும்பத்தை உடைத்து சிருஷ்டி மீண்டும் துவங்க சிவபெருமான் அருளிய தினமும் இன்றுதான். திருமகள் திருமாலின் இதயத்தில் குடிகொண்ட தினமும் அதனால் தான் இன்றைய தினத்தில் லக்ஷ்மி தேவியை மட்டும் வணங்காமல் பெருமாளையும் சேர்த்து வணங்க வேண்டும் என்பார்கள். வனவாசம் சென்ற பஞ்ச பாண்டவர்கள் தவமிருந்து சூரிய பகவானிடம் அட்சய பாத்திரம் பெற்ற தினம் இந்த அட்சய திருதியை தினமாம். பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் லக்ஷ்மி தேவியை வணங்கி செல்வத்தை பெற்ற தினம் இன்றுதான். இன்றைய தினத்தில் லக்ஷ்மி பூஜை, குபேர பூஜையை செய்ய ஐஸ்வர்யம் பெருகுமாம். இயலாதவர்கள் ஓம் ஐஸ்வரேஸ்வராய நம என்று கூறினாலே போதும் என்கிறார் திருமூலர். பார்கடலை கடைந்தபோது இரத்தினங்கள், ஐராவதம், காமதேனு, சந்திரன், மகாலட்சுமி ஆகியோர் தோன்றினார்கள். இப்படி அலைமகள் அவதரித்த தினம் அட்சய திருதியையாம். பிச்சாடரனான ஈஸ்வரன் ஸ்ரீ அன்னபூரணியிடம் பிச்சை பெற்றது இந்த நாளில்தானாம். கௌரவ சபையில் திரௌபதியின் மானம் காக்க ஸ்ரீ கிருஷ்ணர் துகில் தந்து அருளியது போன்ற புராண சம்பவங்கள் நிகழ்ந்ததும் இந்த தினத்தில்தானாம். பரசுராமர் அவதரித்ததும் அட்சய திருதியையில்தான். இந்த நாளில் பரசுராமர் வழிபாடு நன்மையை தருமாம். இப்பொழுது அட்சய திருதியை அன்று நாம் என்னென்ன வாங்கலாம் என்று பார்ப்போம். அட்சய தினத்தில் லக்ஷ்மி தேவி வசிக்கும் பொருட்கள் வாங்கலாம். அது தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்களாக மட்டும் இருக்க வேண்டும் என்பதில்லை. பச்சரிசி, வெல்லம், உப்பு ஆகியவற்றையும் நாம் வாங்கலாம். ஏனென்றால் இயற்கை தோன்றும் போது முதலில் வந்தவை இவைதான். அட்சய தினத்தன்று என்னென்ன பொருட்களை தானம் தரலாம் என்று பார்ப்போம். ஒரே இடத்தில் செல்வம் குவிந்திருப்பதை இறைவன் விரும்புவதில்லை. இருக்கப்பட்டவர்கள் இல்லாதப்பட்டவர்களுக்கு கொடுத்து இல்லாமை நீங்க படைக்கப்பட்ட நாள். ஒரு கையளவு நெல் பல மூட்டை அரிசியை உருவாக்க முடியும். அதே போல்தான் நாம் கொடுக்கும் சிறு தானமும் பல மடங்காக திரும்பி வரும். வெப்பத்தை தணிக்கும் வகையில் உடுக்க உடை, குடை, பானகம், நீர்மோர், விசிறி போன்றவற்றை தானம் தர சொல்கிறது பவிஷ்ய புராணம். குறிப்பாக தண்ணீர் நிறைந்த குடம் கொடுத்தால் அழியாத செல்வம் பெறலாம். நோயால் அவதிப்படுபவர்களுக்கு மருத்துவ உதவியும், கிழிந்த ஆடை அணிந்த இருப்பவர்களுக்கு நல்ல ஆடையும் அளிக்கலாம். தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் பெருகுமாம். இனிப்பு பொருட்கள் தானம் செய்தால் திருமணத்தடை அகலுமாம். அரிசி, கோதுமை முதலான உணவு தானியங்களை தானம் செய்தால் விபத்துகள், அகால மரணம் போன்றவை சம்பவிக்காதாம். அட்சய திருதியை அன்று அன்னதானம் செய்வதால் இறைவனுக்கே அன்னமிட்ட பலன் கிட்டுமாம். குடும்பத்தில் வறுமை நீங்குமாம். கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு வளம் பெறுமாம்.
ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நவகிரகங்களில் சூரியனை தந்தையாகவும் சந்திரனை தாயாகவும் அழைக்கின்றோம். இவ்விரண்டு கிரகங்களும் ஒரே நாளில் உச்ச பலத்துடன் சஞ்சரிக்கும் காலம்தான் அட்சய திருதியை. அதாவது மேஷத்தில் சூரியனும் ரிஷபத்தில் சந்திரனும் இருக்கும் நன்னாள். பெரியோர் அனைவரையும் வாழ்த்தும் பொழுது சூரிய சந்திரர் போல் நிலைத்து வாழ்க என்று வாழ்த்துவர். அதாவது நீண்ட காலம் நிலைத்து வாழ சூரிய சந்திரனும் வளம் பெற்றிருப்பது மிக முக்கியம். எனவேதான் இப்படி வாழ்த்துகிறார்கள். மேலும் சூரியன் என்பவர் பிதுர்காரகர், சந்திரன் மாத்ருகாரகர். இவர்கள் இருவரும் பலம் பெற்றும் இருக்கும் நன்னாள் அட்சய திருதியை என்பதால் அதில் நாம் மேற்கொள்ளும் பூஜைகளும் தான தர்மங்களும் தர்ப்பணங்களும் தொழில் மற்றும் திருமண நிகழ்வுகளும் பொருட்களை வாங்குதல் என அனைத்தும் பன்மடங்காகுமாம். தான தர்மத்தின் மூலம் கிடைக்கும் பலன்களும் பன்மடங்கு பெருகி நம்மை வாழ்விக்குமாம். இந்நாளில் சிறப்புமிக்க பூஜைகளும் தான தர்மமும் செய்து பன்மடங்கு அருளை பெறுவோம். இப்பொழுது அட்சய திருதியை அன்று பித்ருக்களுக்கு செய்யும் காரியங்கள் பற்றி பார்ப்போம். இன்றைய நாளில் பித்ருக்கள் காரியம் மிகுந்த சிறப்பான ஒன்றாகும். தவிர அன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்த பின் பசுக்களுக்கு வாழைப்பழம் கொடுப்பது சிறப்பு. அட்சய திருதியை நாளில் இறைவனுக்கு படைத்து உண்ணும் பிரசாதம் மிக சிறப்பானதாகும். அட்சய திருதியை நாளில் செய்யக்கூடிய காரியங்களை பார்ப்போம். குழந்தைக்கு அன்னப்பிரசானம் செய்யலாம். சங்கீதம், கல்வி, கலைகள் பயில்வது, சீமந்தம், மாங்கல்யம் செய்ய, விவாகம், தொட்டிலில் குழந்தையை விட, கிரகப்பிரவேசம் செய்ய, காது குத்து உகந்த தினமாகும். நிலங்களில் எருயிட, விதை விதைக்க, கதிர் அறுக்க, தானியங்களுக்கு களஞ்சியத்தில் சேர்க்க, தானியம் உபயோகிக்க, கால்நடைகள் வாங்க போன்ற விவசாய பணிகளில் ஈடுபடலாம். வாகனம் வாங்க, புதிய ஆடை அணிய, மருந்து உட்கொள்ள, பயணம் மேற்கொள்ளலாம். இந்த புண்ணிய நாளில் அழியாத செல்வமும் பல புண்ணியங்களை சேகரியுங்கள். அதே நேரத்தில் அறிஞர்களையும் முன்னோர்களையும் மறந்துவிட வேண்டாம். அட்சய திருதியை அன்று நாம் செய்ய வேண்டிய பூஜை முறை. அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில் கோலமிடுங்கள். அதன் மேல் ஒரு மணைப்பலகையை போட்டு மேலே வாழை இலை ஒன்றினை இடுங்கள். இலையில் நடுவே கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் ஒரு சொம்பில் நீர் நிரப்பி மாவிலை மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து கலசமாக்குங்கள். அதனுள் காசுகளை போடுவது, காசுகளை பரப்பி அதன் நடுவே கலசத்தினை வைப்பது எல்லாம் அவரவர் வழக்கப்படி செய்யலாம். கலசத்தின் அருகே ஒரு படி ஆழாக்க அல்லது ஒரு டம்ளரில் நெல் நிறைத்து வையுங்கள். கலசத்திற்கு பொட்டு பூ வையுங்கள். லக்ஷ்மி நாராயணர் படம் இருந்தால் அதனை வைத்து அலங்கரியுங்கள். பின்னர் குத்து விளக்கினை ஏற்றி வையுங்கள். மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வாழை இலையில் வலப்பக்கமாக வையுங்கள். நீங்கள் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வையுங்கள். விலை உயர்ந்த பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. அட்சய திருதியை நாளில் எல்லோராலும் வாங்க முடிந்த பொருளான உப்பை வாங்கி வைத்தாலே போதும். அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்கள் வீடு தேடி வந்துவிடும். முதலில் விநாயகரை வேண்டிக் கொள்ளுங்கள். பின்னர் கலசத்தில் மகாலட்சுமியை எழுந்தருளும்படி பிரார்த்தியுங்கள். உங்களுக்கு தெரிந்த விஷ்ணு, லக்ஷ்மி, சிவன், பார்வதி, குபேரன் துதிகளை சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள். அது மட்டும் இல்லாமல் குசேலரின் கதையை படியுங்கள். கேட்பது சொல்வது சிறந்தது. பின்னர் அவரவர் வழக்கப்படி தூப தீப ஆராதனைகளை செய்யுங்கள். இந்த பூஜையில் பாயாசம் அல்லது சர்க்கரை கலந்த பால் நெய்வேதிப்பது சிறப்பானதாகும். அன்றைய தினம் மாலையில் சிவாலயம், பெருமாள் கோவில் என்று உங்களால் இயன்ற தலத்திற்கு சென்று தரிசியுங்கள். அதன் பின்னர் மீண்டும் தூப தீப ஆராதனையை கலசத்திற்கு செய்துவிட்டு கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வையுங்கள். உண்ணாவிரதம் இருப்பது, எளிய திரவ ஆகாரம் மற்றும் உண்பது எல்லாம் அவரவர் வசதி உடல் நலத்தை பொறுத்தது. கலசத்தினை நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்துவிட்டதாக அர்த்தம். பயன்படுத்திய அரிசி, கலச தேங்காய் மற்ற பொருட்களை வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த அட்சய திருதியை பூஜையின் பலன் என்னவென்று பார்ப்போம்.
அட்சய திருதியை நாளில் விரதம் இருப்பது, பூஜைகள் செய்வது, புதிய பொருட்களை வாங்குவது இவற்றை விட முக்கியமானது. தானம் அளிப்பதும் முன்னோர் கடன்களை செய்வதும் தான். இல்லாதோருக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு உதவியும் இவற்றினாலும் தர்ம தேவதையின் அருளை பெற்று புண்ணியங்களை சேர்த்து கொள்ளலாம். திருமகள் அம்சமாக நல்ல மனைவி அமைய விரும்புவோர், தங்களுக்கு நல்ல மருமகள் வரம் விரும்பும் பெற்றோர் அட்சய திருதியை திருக்கோயிலில் வைத்து பெண் பார்க்கும் வைபவகத்தை நிச்சயதார்த்தத்தையோ நடத்தினால் விரும்பியபடி மணமகள் அமைவாள். இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த நன்னாளில் நாம் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி தான தர்மங்களை செய்து நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நீதார் கடன்களை செய்து அவர்கள் ஆசியும் தெய்வத்தின் ஆசியும் 3000 மடங்கு நற்பலன்களை பெற்று நாம் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன்.